வணக்கம். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஸோ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரோட ஒர்க் என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்க நமக்கு டிசைனில் இன்ஜினியர்ஸ் வந்து கொடுக்குற டிசைனை வந்து அங்கே டிராஃப்ட் பண்ணுற ஒர்க், அதாவது ஆட்டோகார்லேயோ டிராஃப்ட் பண்ணுற ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஒர்க்ஸ் வந்து. அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்து டீட்டெயிலிங் வரையணும், பிளானு, நம்ம நார்மல் ஷெட்யூலிங், பிளானிங், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து சிலபஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் வந்து என்னென்ன இருக்குது, நமக்கு வந்து மாடியூல் சிலபஸில் கொடுத்த மாடியூல் வந்து 10 மாடியூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய சிலபஸ்லையும் சரி புது சிலபஸ்லையும் சரி மாடியூல் வந்து அதே 10 மாடியூல் டாபிக்ஸ் தான், பட் புது இதில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க 2019 கொஷின்ஸில் வந்து. ஸோ அந்த 2012 கொஷின்லேருந்து 2019 கொஷின்ஸ் இந்த ரெண்டு கொஷின்ஸ்லையும் அந்தந்த மாடியூலில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம அதில் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜேடிஓ கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் 2019 அண்ட் 2012 இந்த ரெண்டு கொஷின்ஸ்லையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அது நம்ம ஜென்ரலாக அன்யூனிவர்சிட்டியில் இருக்குது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிடையாது, நமக்கு சிந்தா மெட்டீரியல் 1 படிக்கிறோம்ல. ஸோ அந்த டாபிக்ஸ் தான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி டாபிக்ஸ் எதுவுமே இருக்காது, ஸ்டாட்டிக்ஸ், பார்ட்டிக்கல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிற டாப்பிக்கில் வந்து சிந்தா மெட்டீரியல் 1 அதை பற்றி தான் ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஸோ அது வந்து 2019 வந்து அதை வந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 15 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 2012 வந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து SOM2 நம்ம சிந்தா மெட்டீரியல் 2 இருக்கிற ஷார்ட் காலம்ஸ், லாங் காலம்ஸ், ஸோ அதை பற்றி எல்லாமே படிப்போம். ஸோ அதில் வந்து 2019 22 கொஷின்ஸும் 2012 வந்து 20 கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்து கன்செஷன் மெட்டீரியல் அண்ட் கன்செஷன் ப்ராக்டிஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது. அது வந்து கன்செஷன் மெட்டீரியல்ஸ் நம்ம CMO CTEP சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா அந்த மாடியூல். ஸோ அதில் வந்து 23 கொஷின்ஸ். ஸோ 2012 20 கொஷின்ஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நிறையா கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹைவேயும் சாயில் மெக்கானிக்ஸில் ஹைவே ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டேரெக்டாக சாயில் மெக்கானிக்ஸில் எல்லாமே கேட்க, ரிட்டைனிங் வாழ்றது எல்லாம் கேட்காம ஹைவேயில் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ 2019 19 கொஷினும் 2012 வந்து 20 கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஹைட்ராலிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா FMAHE ஃபுளுயிட் மெக்கானிக்ஸும் அப்ளைட் ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் உள்ள கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 2019 23 கொஷின்ஸும் 2012 20 கொஷின்ஸும் கேட்குறாங்க. அடுத்து சர்வேயிங். சர்வேயிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடியூலில் வெறும் சர்வேயிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மற்ற மாடியூலோட சர்வேயிங்கில் பார்த்திங்கன்னா சர்வேயிங் மட்டும் பற்றி படித்தா போதும் நமக்கு. ஸோ அதில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து 2019 கேட்டிருக்காங்க. 2012 வந்து 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், வேஸ்ட் வாட்டர், ஏர் பொல்யூஷன் மாதிரி 3 டாபிக்ஸ், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் 1, 2 அண்ட் ஏர் பொல்யூஷன். அடுத்தது வந்து 2019 17 கொஷின், 2012 வந்து 21 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அது வந்து EQS, பிளானிங், ஷெடியூலிங், அடுத்து அதில் இருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து 15 கொஷின் 2019, 2012 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 and 2, DRC, DSS எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அதில் வந்து 24 கொஷின்ஸ், 2012 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டெக்னிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த டாபிக்ஸில் பார்த்திங்கன்னா 2019 17 கொஷின்ஸும் 2012 வந்து 19 கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2019 நம்ம பழைய 2012 கொஷின் எல்லாமே 2020 கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மாடியூலில் இருந்தும். ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியாக இருக்குது நமக்கு. ஸோ அதிக இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா சர்வேயிங்க்கு தான் இருக்குது, 25 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24 கொஷின் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அடுத்து 23 கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்து 25 கொஷின்ஸ் நம்ம சர்வேயிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இப்போ சர்வேயிங்னு பார்த்தீங்கன்னா சர்வேயிங் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் நமக்கு. ஸோ மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப 25 கொஷின்ஸ் ரொம்ப அதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஏன்னா இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், CTEP இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஸோ அடுத்து 23. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம சர்வேயிங்க்கு கொடுக்கலாம் நம்பர் 1 வந்து.
ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்வேயிங்க்கு வந்து ஒன்று கொடுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சிடிஇபிக்கு வந்து 2, அடுத்து வந்து எஸ்டிமேஷன் அண்ட் சாரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஹைட்ராலிக்ஸுக்கு அதிகமாக இருக்குது, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம், அடுத்து இன்ஜினியரிங். இது வேணால் இது படித்தா இதுவும் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து நம்பர் 4. அடுத்து ஹைவேஸ் ஆயில் மெக்கானிக்ஸ் நீங்கள் நிறைய நம்ம வேஸ்ட்டாக படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எஸ்ஏ டிஆர்சி அண்ட் டிஎஸ்எஸ்க்கு வந்து 5th பொசிஷன் கொடுக்கலாம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு, ஸோ இட் மேபி 6th. ஹைவே இன்ஜினியரிங் 7th. எஃப்எம் அண்ட் ஏஹெச்இ 8th. ஸோ அது கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி, நம்ம என்வரான்மெண்டல் படித்தவங்களுக்கு வந்து அது ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஸோ எஃப்எம் ஏஹெச்இல வந்து கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி கம்மியாக இருக்கும் நமக்கு படித்து முடிக்க முடித்தவங்களுக்கு. ஸோ அதனால் நம்பர் 8th. வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் வந்து நம்பர் 9. இக்யூஸ் வந்து 10th. ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வர வீடியோஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜேடிஓ கொஷின் பேப்பர் இருக்கலாம், ஜேடிஓ கொஷின் பேப்பர்ஸ் 2019-12 வந்து டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு போகிறப்போட வீடியோ வந்து சர்வேயிங், சர்வேயிங்கோட ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸ் போட போகிறோம். ஸோ 25 கொஷின்ஸ், இது ஒரு 20 கொஷின்ஸ் சேர்த்து 45 கொஷின்ஸ், என்னென்ன சிலது ரிப்பீட் இருக்குது. ஸோ டோட்டலி கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் வரும். அந்த 40 கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி அதில் என்னென்ன ஆன்சர், அந்த கொஷினை சுற்றி இருக்கிற டாபிக்ஸ் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன், லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை லாஸ்ட் நம்ம இந்த 1 மந்த் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜேடிஓ ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ், அதில் இருக்க லெக்சர் டாபிக்ஸு, நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் லெக்சர்ஸ், அடுத்து சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட் வீடியோஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது, இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பு, உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.